ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாத காரணம் நான் வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போக. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் ஏன் வீடியோ போடலைன்னா, சோம்பேறித்தனம் தான் ரெண்டு வாரம் ஒழுங்காக வியூஸே போ காரணத்தினால் பிஏபி கேமிங் வீடியோ போடாமல் எடுத்து விட்டார். ஏன்னா மாப்பிள்ள ஸ்கைலர்லாம் வாங்கியிருக்கிறேன், என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டடே இப்போயா சப்பிள அடிப்பியா 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 என்னடா உட்காங்க மாறுறேன், என்னை பெரியாலாம் ஐயோ ரீலோடு போடா அப்பா வலிக்கிட்டு சுற்றி 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 சுற்றுதே சுற்றி உனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுருணும், இல்லாடி நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க. இது வெயிட் பண்ணி விட்டு நம்ம கதையே இல்லை, நம்ம கில்லை எடுத்துக்கிட்டானுங்கண்ணே. வர வர நம்மளுக்கு கில்லு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெரிய வேலையாக போச்சு. அடாப்பா வி என்னடா நீங்கள் மற்ற ரெண்டு பேரை ஒரு கில்லை எடுத்துக்கிட்டா நீங்களாம் எப்படி இருப்பேன், ஏலாம் நல்லா இருப்பியா, நல்லாவே இருக்க மாட்டேன். ஓகே, அப்படியே ரெண்டாவது ரவுண்ட் சாம்ராஜ் கார்டன் வந்தாச்சு. நம்ம அப்படியே M4A1 எடுத்துகிட்டு அப்படியே மிச்சம் நூட்டெலாம் எடுத்துகிட்டு போவோம். என்னடாமா அப்படியே M4A1 இந்த ஸ்கின் என்ன பர்மனெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, பர்மனெண்ட்டெலாம் இல்லை. பார்த்தீங்களா நம்மளுக்கு ஓசிலியே டெசிட்டிலாம் கிடைக்குது ஐயா, பாவம் பைப்பில் யார் போட்டாங்க யார் போட்டாங்கன்னா. எப்படி M4A1 ஸ்கின்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எனக்கு கிரேட் அனுப்பி விட்டார். அதில் ஒரு 18 நாளைக்கு கிடச்சது ஒரு 5 கிரேட் அனுப்பி விட்டார். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படியே இங்கே பதுங்கலான்னு தான் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்டே ஏறும்போது நம்ம ஏறக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பதுங்கினேன். அப்புறம் அவர் போனானா ஆன்லைன். அந்த பேக் சவுண்டு வாய்ஸை கண்டுக்காதீங்க காய்ஸ், அது எங்கள் அம்மா டீ குடிக்க கூப்பிட்டாங்க, அது கண்டுக்காதீங்க விடுங்க. இப்போ அந்த இவன் போனதுனால நான் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இங்கே ஒரு சோனா பானா நின்றுட்டு ஆன்டிமேட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா நீ எல்லாரையும் சோனா பானா சோனா பானாங்கிற, அப்போ நீ சோனா பானா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் சோனா பானா தான் இல்லைன்னு சொல்ல, என்ன மாதிரியான சோனா பானாவோ ஆயிட முடியுமா பாஸ், இங்கடா இருக்கிற மங்கூசு பம்பர கட்டு மண்டையா வெளியே வாடா. எம்மாடி என்னடா பொசு நாக் பண்ணி தொலைஞ்சிட்ட, என்னை காப்பாத்த ஓட்டோடிவா ஓட்டோடிவா, ஒரு உயிரை காப்பாற்ற ஓட்டோடிவான்னு சொல்லி ஒரு பைபிளையும் வரல. எப்படா சொல்கிறேன், உன் டீம்மேட்ஸ் தானே ஆன்லைன்லேருந்து வந்தானுங்க தான், நான் எப்படா அப்படி சொன்னேன் கேட்டிங்கன்னா, சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இத்தனைக்கு மைக்கு கூட ஆன் பண்ணல. இந்த மேட்ச் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க, அதனால தான் அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு நம்ம அப்படியே டசர்ட்டிகள் வாங்கிட்டு அப்படியே அழுத்தி பிடிக்க வேண்டியதான். மூமெண்ட்டு மட்டும்தான் கொடுப்பேன், மற்றபடி இதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. நம்ம எப்போவுமே அழுத்தி புடி பூயாடி சங்கம் தான், அழுத்தி புடி பூயாடி பூயாடி அழுத்தி புடி அப்படின் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஓகே, போகலாம் 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 ரைட். அது எங்கள் அப்பா அப்படியே காலைல எடுத்தோடனே ரெக்கார்ட் பண்ணதுக்காக அப்படி சொல்கிறாரு, ஆனால் ராத்திரியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பதுக்கிட்டேன். என்னடா நீ மாஸ் எலக்ட்ரிசிட்டி தானடா, இதில் ஏன்டா இங்கே பதுங்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட பெரிய வெப்பன் வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா நிறைய இறங்கி அடிச்சிருப்பேன், டஸ்ட் டீகள் தான் இருக்குது, அதை வச்சுட்டு பக்கத்தில் போய் அடித்தா போடாங்க ஏழுன்னு ஒன்றா படித்து விட்ருவானுங்க. அதனால தான் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வந்ததுக்கு மெடிக்கிட்டு எனக்கு ஒரு செலவுக்கு. சரி ஓகே, ஓடுடா கால் புள்ள, அவனை போய் ரிவைவ் பண்ணுண்டா. ஒரு இனிமே எங்கே இருக்கிறான்னு பார்த்தே அவனுக்கு உட்கார மாட்டானுங்க போல, அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடறான். மேக்ஸிமே ரிவைவ் பண்ணுறேன், அப்புறம் கடன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு ரிவைவ் பண்ணி விட்றணும்னு சொல்லிட்டேன். என் பாவிகளை அதுக்குள்ளே படுக்க வச்சிட்டிங்களா அவனை, ஸோ சேட் ஸோ சேட். இங்கே ஒரு பைபிளில் வந்துச்சு, அப்படியே இங்கே கிரனேடு போட்டு போடலான்னு பார்த்தா உள்ளே வரான். டாய் பம்பரகட்டு மண்டையா மாட்டினியாடான்னு சொல்லிட்டு ஒரே அழுத்து இது அக்யூரசி மிஸ் ஆகாமல் வந்ததுனால போட்டு பிளந்து விட்டாச்சு. அப்பா மேக்ஸ் அவன் வச்சிருக்கிறான்டா, அது போதும் எனக்கு அது போதுமே. இவன் வேறு ஒரு பைபிளில் ரெண்டு தடவை ரிவைவ் பண்ணியிருக்கேன், ரிவைவ் பண்ணேன்னு ஏன் மூஞ்சு மலையாக குத்துவேன் பே சொல்லிட்டேன். வாழ்க்கமா எனக்கு கில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னடா இன்னும் காரம் பேசுன்னு, ஐயையே உன்னை முடிச்சே விட்டானுங்களா. சரி ரைட், நம்மளுக்கு குளோவால் கிடைச்சது பேசிச்சு. ஓகே ஓகே, ரன் 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 ஃபார் த கில் ரன் ரன். இப்போ இப்போ பாவம் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்கும் போல ஓசி கில் நம்ம எடுத்துக்கிட்டோம். சே உடு, நம்மளுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா, ஓசிக்கெல்லாம் கிடைக்குது.
என்னடா மாப்பிள்ளை மோசிக்கல் லெஜெண்டாகவே மாறிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நம்ம நம்ம ஜில் ஜோன் மாதிரி மாற முடியுமா பாஸ், அவர் தான் மோசிக்கல் லெஜெண்ட், நான் ஒரு தேர்ட் பிளேஸ்னே வச்சுக்கோங்க. சரி விடுங்க காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஆனால் மாப்பிள்ள ஃபேமஸு அந்த டீனேஜ் ட்ரீம் இதெல்லாம் ஸ்கின்ல வச்சுருக்கு எப்பட்றான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் கிரேட் அனுப்பி விட்டான். சே ஓகே வாங்க போகலாம், அதை அப்படியே மாற்றி வச்சுட்டு ஓகே ரன் 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 ஃபார் யுவர் லைஃப் ரன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடு ஓடு ஓடுன்னு அப்படியே இங்கே வந்து பதுங்கிட்டேன். எப்போவுமே நான் இது அப்சர்வேட்டரியில் வந்து இந்த இடத்து இதாக பண்ணுவேன், அதுவும் அந்த சைடில் வந்தான். ஓகே அப்படியே பொறுமையாக போகணும். டிங் 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 டிங்பேபா. சே ஓகே அப்படியே இந்த இடத்துலேருந்து ஓடி அப்படியே அந்த சைடு பின் சைடு போகலாம். அங்கே ஒரு மேலே இருக்கிற ஒரு பைபிளில் நம்ம டீம்மேட்டை போல போலன்னு பிறந்துக்கிட்டு இருக்கான். ஃபேமஸு அக்கு என்னடா போல போலன்னு பிறந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜோனுக்குள்ளே போய் போகிறதுலாம் நான் மட்டும்தான் போவேன். இதுலேயும் 150 HP எனக்கு லாஸா? ரைட்டு விடு, 2 மணிக்கு டீம் பிடுங்க பிடுங்கிடுவானுங்களே. ஏய் போடா சாவுடா, என் டீம்மேட்டே வா அடிக்கிற நீ சாவு. டீம்மேட் அடிக்க வெயிட் பண்ணலாமா இல்லை வேணாம், போட்டு பிறந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட போட்டு போவோம். ஐயா அவனுங்க டீமில் 3 பேரா? ஓகே ஓகே டேக் இட் ஈஸி ப்ரோ, ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகணும். பாவத்துக்கு இங்கே 3 பேர் இருந்தது, என்னை போட்டு பிறந்துருப்பானுங்க. ஓகே இந்த இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடிட்டிங் பண்ணியிருப்பேன், அது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருந்தேன். ஐயோ ஒன் பஞ்ச் மேன் மெயின் சொன்ன மிஸ் அக்யூரசி போடுறாங்களா வாழை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கடா இருக்கான் அவரை ஊக்கங்க மண்டையா. சரி இங்கிட்டு ஒரு கிலோவாலை போட்டு போட்டு அழுத்தி பிடி புயாட்டின்னு போய் அழுத்தி இங்கே வந்து பார்த்தா இங்கே 2 பேர் போட்டு பிறந்துட்டேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே இன்சைடு வந்தா சரி ரைட்டு MP40 இருக்குது அப்படியே அழுத்தி பிடி போய் ஆடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே MP40 எடுத்துட்டேன். ஏன்னா போன தடவை அவனுங்க MP40 வச்சு தான் முடிச்சானுங்க, இனிமேட்டில் அது தரத்தில் காமிக்க கூடாதுப்பா, நம்மளோட அதிகமாக எடுத்துருக்கிறானுங்களே. சரி ரைட் 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 அப்படியே ரைட்டில் கீழே இறங்கிடுவோமா, இறங்கலாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இறங்கடா PAP கைப்புள்ளன்னு சொல்ல மாட்டேன், இறங்கடா PAPன்னு தான் சொல்லுவேன். சே ஓகே ரன் 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 டுவர்ட்ஸ் த எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருந்த ஒரு பைபிள் நம்மளை பார்த்துருச்சு. அப்படி கீழே இறங்கும் போது இவன் வந்து மேலே ஏறிட்டு இருக்கான். அப்படியே அடிக்கலாம் தான் பார்த்தேன் அக்யூரசி சும்மா தாறு மாறில் மிஸ் ஆகுது. சரி ஓகே ஒரு கிரனேடை ஹுக் பண்ணி நல்லா 1 செகண்ட் வரும்போது போடலான்னு பார்த்தா அது அதுக்குள்ளே போட வச்சுட்டான். சேர் ரைட்டு அப்படியே மேலே ஏறுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கிட்ட அப்படியே பதுங்கினா அவன் கண்டுபிடிச்சி அங்கிட்டு வந்துடுவானேன்னு பயம். ஆனால் மேலே அப்படி வந்து என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள், அதுக்கு ஒரு மீன் போட்டிருப்பேன். ஆவாதாவா ஐயோ நல்லா அடி அடிக்கிட்டு இவனாக்காயிட்டானே. இன்னொருத்த இருக்கான் ஐயோ குளோவால் வர இல்லையே, முடிச்சு விட்டான் முடிச்சு விட்டான். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஓகே இனிமேட்டி தான் நம்ம திக் திக் நிபுணங்களை பார்க்க போகிறோம். டைட்டிலில் போட்ட மாதிரி 2-3 சண்டை மாதிரி 2-3 மேட்ச் போய்கிட்டு இருக்குது. நம்மளை போட்டு பிறந்துக்குவானுங்க டாய். நம்ம MP40 தம்பி M87 இருக்காண்டா, சாரி தம்பி இல்லை ட்வின் பிரதர் M87 இருக்காண்டா, உன்னை போட்டு பிறந்து விட போகிறான்டா. MP40 எண்டி அடிச்சிட்டா நீ என்ன பெரிய ஆளா? அதான் M87 எங்கள் தளபதி என் எங்கள் தளபதியின் ட்வின் பிரதர் இருக்காண்டாடே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கு இறங்கு நீ இறங்கலான்னு பார்த்தா இங்கிட்டு நம்மளை பதுக்கி விட்டாங்க. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் வருவாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் வேறு க்ரோல்ட்ரா இருக்குதுன்னு இப்போ தான் மெசேஜ் வருது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதெல்லாம் இப்படி மெசேஜாக பண்ணிட்டு இருந்தா அட பாவிக்கலாம் அட பாம் பக்ரி இருறா உனக்குனே வரண்டா, என்கிட்ட சரஸ்வர பண்ணுறதுக்கே வருங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி என்கிட்டே ஒரு விளையாடா யாரா யாரா நீனே நீ யாரா கோமா அது இங்கே வந்து ஏறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே போட்டு மெடிக்கிட்டு போட்டுரு. ஐயோ எப்படி கில்லெடுக்க போகிறேன்னு தெரியலையே வந்துட்டானுங்களாம் சொல்லி முடிச்சுன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கில் எடுத்து கொடுத்தான். ஐயோ ஐயோ நம்மளுக்கு வர வர பயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு.
ஓகே குரு, ஆள் போட்டு லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு லூட் அடித்தோம். இம்மா இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவன் பா நல்லா லூட்டு. ஐயோ மனசாட்சியே இல்லாமல் எஸ்எம்ஜி 381 வச்சுருக்கான். நம்மளுக்கு ஆட் நம்பர் ராசியில் ஈவன் நம்பர் தான் ராசி. என்னடா உனக்கு வேணும் எஸ்எம்ஜி அம்மாவா? இந்த ஆறு ரெண்டு போடுறேன், இந்த என்னத்துவா இது எஸ்எம்ஜி அம்மா வேணாமா? சரி ரைட், நான் எடுத்துக்கிறேன். MP40 MID 87 கொண்டு போட்டுக்கலாம். ஓகே பைபிளில் எடுத்துக்கிச்சு MID 87 அம்மாவை தான். எனக்கு தெரிஞ்ச அவன் MP5 கேட்டானோ, யாருக்கு தெரியும். என்னடா அது ACD 80 வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தர் நாக் பண்ணிட்டான். இந்தாமா கண்ணு சௌக்கியமா, ஏ ஒரு செகண்ட் விட்டுருந்தான் நம்மளுக்கு அந்த இடத்துலேயே பாழையை கட்டிருப்பான் போல இருக்குதே. ஏ சோனாப்பா அவனை பொறுமையாக வச்சுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்குது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. பொண்ணு இது ஹெல்த்து கம்மியாக இருக்கும் போல. சரி ரைட்டு பாவம் முடிச்சு விட்டான் நம்ம பயவுள்ள சிரோ கேரக்டர் வச்சு ஜிங் ஜிங்னு முடிச்சு விட்டான். ஓகே 3 கிலோவால் போடு, 5 6 கிலோவால் இருக்குது. கடைசி பாயிண்ட், மேட்ச் பாயிண்ட் இந்த இடத்துல தான் திக் 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 திக்னு மொமெண்ட் பார்க்க போகிறான். திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுகளோ போயிட்டு சும்மா மூமெண்ட்டை மட்டும் கொடுப்போம். இது இது லாஸ்ட் மேட்ச் இதுதானே, எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். இன்னைக்கு மிச்சம்னு அப்படின்ட்டு அவங்கள கடைசியில் கிரனேடாக மறந்துட்டேனே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுவும் இதோ இந்த இப்போ இப்படி போகும்போது தான் தோணுச்சு. இல்லை ஏழை எப்படி பண்ணுற பிஏபி, ஏழை எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. 530 எஸ்எம்ஜி, 248 இது ஹஜ்ஜி. அதே மாதிரி தான் எஸ்ஜிக்கும் ஒரு 156 எஸ்ஜி. இவ்வளோ ஆமாம் வச்சுட்டு பேக்கே இல்லாமல் ஃபுல்லாகச்சுன்னா அது நம்பவே முடியாது. ஆனால் சிஎஸ்ஆர் அப்படி தானே, எவ்வளோ புல்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. பொறுமையாக போகலாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் போடுற மீம்ஸ் பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது ப்ரோ, திரும்பி போட ப்ரோ, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களும் பார்த்துட்டு ஜாலியோ ஜிம்கானான் இருக்குதோ அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சைடு இது அடித்து பிரித்து எடுஞ்சு ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம மூக்க நாலஞ்சு ஒரு 2 ஓசிக்கில்லாச்சு எடுப்போன்னு பார்த்தா இருக்கிறதே 2 பேர் தான் இருக்கிறானுங்க. இதில் எங்கே ஓசிக்கில் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா 6 கில்லு, நான் வெறும் 6 கில்லு. யாராவன் பாவி, ஏ ACD 85 நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ அதை போட்டால் நம்ம பைபிளியை நாக் பண்ணிவிட்டான். ஐயோ சரி சரி, நீ வெளியே தாண்டி மாப்பி வரணும் ஸ்கைலர் அப்படின்னு போட்டு அடிச்சு போட்டு பொழந்து விட்டாச்சு. நல்லா பொழந்து விட்டான் பாய்பிள். ஸோ கொஞ்சம் விட்டுருந்தான் அங்கேயே பாடையை கட்டிருப்பான். சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். அப்படியே அந்த செய்தி ஒருத்தன் இருந்தான், நல்ல வேலை மீன் போடுறதுனால இதாச்சு, அப்படியே ஓசிக்கல எடுத்தாச்சு. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க, டாடா பபாய், சி யூ.